டாபிக் ஆன் ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன். ஃபோர்டிஃபிகேஷன் அந்த டேர்மே வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஃபுட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு டேர்ம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு கிடைக்கிற நியூட்ரியன்ஸ் போக எக்ஸ்ட்ராவாக நியூட்ரியன்ஸ் வந்து ஃபுட்டில் ஃபுட் ப்ராடக்டில் நம்ம ஆட் பண்ணுறது தான் ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன். என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா, மைக்ரோ நியூட்ரியன்ஸை வந்து ஆட் பண்ணுவாங்க. மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு மில்லிகிராம் கணக்கில் மட்டும் தேவைப்படுற நியூட்ரியன்ஸ். அதை நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து அவ்வளோவா அப்சர்வ் ஆகாது. ஸோ தட் என்னாகும் அப்படின்னா, மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி வந்து வரும். என்னென்ன டெஃபிஷியன்சி அப்படின்னா, விட்டமின் டெஃபிஷியன்சி எல்லாம் வரும். விட்டமின்ஸ் இன் த சென்ஸ், அதில் வந்து ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. வாட்டர் சாலபிள் விட்டமின்ஸ் அண்ட் ஃபேட் சாலபிள் விட்டமின்ஸ்னு பிரிக்கிறாங்க. ஃபேட் சாலபிள் விட்டமின்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, ஏ டி இ கே. தென் வாட்டர் சாலபிள் விட்டமின் என்ன அப்படின்னா, சி அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுட் ஃபோர்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்கிறத சொல்லிட்டோம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நார்மலாக நம்ம எடுக்கிற ஃபுட்டோட எக்ஸ்ட்ரா நியூட்ரன்ஸ் வந்து நம்மளோட அப்சார்ப்ஷனுக்காக தனியாக ஃபுட் ப்ராடக்டில் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நியூட்ரியன்ஸை மில்லிகிராம் கணக்கில் மட்டும் ஆட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, யூஎஸில் வந்து பெல்லக்ரா அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து ரொம்ப காஸ் பண்ணுச்சு. முக்கியமாக வந்து சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி கண்டிப்பாக வரும். அதில் இந்த பெல்லக்ரா டிசீஸ் அப்படின்றது எதுக்குரிய டிசீஸ் அப்படின்னா, விட்டமின் டி பி வந்து கம்மியாக இருக்கிறதுனால இந்த பெல்லக்ரா டிசீஸ் அப்படின்றது வந்து அட்டாக் ஆகும். அவங்களுக்கு வந்து இன்சஃபிஷியன்ட் ஃபுட்டு இல்லாட்டி இன்சஃபிஷியன்ட் டயட், அவங்களுக்கு வந்து ஃபுட் சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து விட்டமின் பி வந்து அவங்களோட பிளேஸில் வந்து அவ்வளோவா கிடைக்கல. ஸோ தட் பெல்லக்ரா அப்படின்ற டிசீஸ் வந்து அவங்களுக்குலாம் அட்டாக் ஆகுது. அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்காக இந்த யூஎஸ் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, இந்த யூஎஸ் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிரெட் இருக்குல்ல, பிரெட் வந்து நார்மலாக நம்ம எல்லாருமே வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி காஸ்ட் எஃபெக்டிவும் அது கிடையாது. ஸோ தட் அந்த பிரெட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸையும் நெக்ஸ்ட் அயனையும் வந்து பி காம்ப்ளெக்ஸையும் அப்புறம் வந்து அயன் கண்டென்ட்டை வந்து அதில் இன்கார்பரேட் பண்ணுறாங்க. இன்கார்பரேட் அப்படின்றதும் ஃபோர்டிஃபிகேஷனுன்றது ஒன்று தான். தென் மல்டி நியூட்ரியன்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. மல்டி நியூட்ரியன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அயன் அண்ட் விட்டமின் சி. அயன் சேர்க்கும் போது எதனால் விட்டமின் சி சேர்க்குறாங்க அப்படின்னா, அதோட அப்சார்ப்ஷன் வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். நம்ம நார்மலாக வந்து ஃப்ரூட்ஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்குவோம். அப்படி எடுத்துக்கிறப்போ வந்து அது அப்சார்ப்ஷன் நம்ம வந்து விட்டமின் சி எடுக்கலை அப்படின்னா, அதோட அப்சார்ப்ஷன் நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கும். அயன் ரிச் ஃப்ரூட்ஸ்லாம் என்ன அப்படின்னா, டேட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதோட சேர்த்து ஒரு லெமன் ஜூஸ் நம்ம ஆட் பண்ணி நம்ம குடித்தோம் அப்படின்னா, அதோட அது ப்ரெசண்டாக இருக்கிற நியூட்ரியன்ஸ் நம்மளுக்கு வந்து அப்படியே கிடைக்கும். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மல்டி விட்டமின் என்ரிச்டு ஃபுட் ப்ராடக்ட். ஓகேவா? தென் இந்த மாதிரி ஃபோர்டிஃபைட் ஃபுட்ஸாக நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இது வந்து ஐக்யூ லெவலையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஐக்யூ லெவல் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். ஒரு சிலருக்கு இன் சம் ஏரியாஸில் தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக வந்து நார்த் சைடு அவங்கெல்லாம் வந்து ஃபுட் அக்ரிகல்ச்சரில் அவங்க கல்டிவேட் பண்ணுறதே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வந்து சாயில் வாட்டர் எல்லாம் கண்டாமினேட்டடாக இருக்கும். அவங்க அக்ரிகல்ச்சரோட பேஸும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஃபுட்டோட குவான்டிட்டி வந்து உங்களுக்கு கம்மியாக கிடைக்கும். ஸோ தட் அந்த சில்ட்ரனுக்கு வந்து இன்சஃபிஷியன்ட் டயட் ஆர் இம்பேலன்ஸ்ட் டயட் அப்படி அவங்க எடுத்துக்கிறதுனால நிறைய விட்டமின்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்காம போகுது. தென் இந்த ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்ற டேர்ம் இருக்குல்ல, ஃபோர்டிஃபிகேஷன் இந்த மெத்தட் தான் வந்து ரொம்ப ரொம்ப சேஃபஸ்ட் மெத்தட் டு ஓவர் கம் த மல்டி நியூட்ரியன்ட் ஆர் மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி வந்து க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ஃபோர்டிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு மெத்தடு தான் ரொம்ப சேஃபஸ்ட் மெத்தட்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தென் இப்போ வந்து சம் ஃபோர்டிஃபைட் ஃபுட்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வாட்டர். வாட்டர் வந்து எல்லாருக்குமே முக்கியமானது. டெய்லி வந்து நம்ம தண்ணி குடிக்கணும். எதுக்காக அப்படின்னா, டு டீடாக்சிஃபை அவர் பாடி, டு பேலன்ஸ் அவர் டயட். வாட்டர் வந்து முக்கியமான பங்கு வந்து வகிக்குது. ஸோ தட் வி ட்ரிங்க் வாட்டர் ஈச் அண்ட் எவ்ரி பீப்புள் எவ்ரி டைம். அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ளூரிடேஷன். ஃப்ளூரிடேஷன் அப்படின்றது முக்கியமான ஒரு மைக்ரோ நியூட்ரியன்ட். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ மினரல் வாட்டரில் அப்படிலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் சம் கெமிக்கல்ஸ் வந்து நம்மளுக்கு தேவையாக இருக்கும். அதாவது கம்பல்சரி நம்மளை வந்து அதை அந்த நியூட்ரியன்ட் வந்து நம்மளுக்கு தேவை. அதையும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மினரல் வாட்டரை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அதையும் வந்து ப்யூரிஃபை பண்ணி எடுத்துருவாங்க. அதை இன்னொருக்கு நம்ம அடிஷனாக நம்ம கொடுக்கும்போது ஃப்ளூரிடைசேஷன் ஆஃப் வாட்டர் சொல்கிறாங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா,
டென்டல் கேரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. இந்த ஃப்ளூரின் கண்டென்ட்டு நம்ம குடிக்கிற தண்ணியில் இல்லை அப்படின்னா நம்ம டீத்தில் வந்து ப்ரௌன் கலரில் வந்து கலர் சேஞ்ச் வந்து மாறிடும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக ஃப்ளூரின் கண்டென்ட் வந்து வாட்டரில் ஆட் பண்ணுறாங்க. தென் சால்ட். இப்போ நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டே டு டே லைஃப் நம்மளோட ஃபுட்டில் வந்து அத்தியாவசியமான பொருளில் வந்து ஒன்றா இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வாட்டர், செகண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது சால்ட். சால்ட் இல்லாமல் நம்ம சமைக்க முடியுமா? முடியாது. ஸோ தேட் அந்த சால்ட்டில் வந்து நம்ம இன்கார்பரேட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அயோடின் கண்டென்ட்டை வந்து சால்ட்டில் ஃபோர்டிஃபை பண்ணுறாங்க. அது வந்து எதுக்காக அப்படின்னா அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால தைராய்டு டிசீஸ் வந்து வரும். தைராய்டுன்றது இந்த காய்டர் இருக்குல்ல, இந்த கழுத்து பகுதியில் வந்து தைராய்டு டிசீஸ் வந்து அட்டாக் ஆகும். அந்த தைராய்டு சுரப்பியை வந்து ஈவன் T3, T4 தென் TSH சொல்லுவாங்க, அதெல்லாத்தையும் வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்காக இந்த அயோடின் கண்டென்ட்டையும் சால்ட்டில் வந்து இன்கார்பரேட் பண்ணுறாங்க. தென் முக்கியமானது மில்க். மில்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் டியை வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல அப்சார்ப்ஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். விட்டமின் ஏ வந்து எதுக்காக ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஐயோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக விட்டமின் ஏ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. தென் விட்டமின் டி, விட்டமின் டி ஆல்சோ வெரி வெரி எசென்சியல் ஃபார் அவர் ஹியூமன் ஹெல்த். இது வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக எங்கேருந்து கிடைக்குது விட்டமின் டி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா சன்லைட்லேருந்து கிடைக்கும். இப்போ நிறையா கண்ட்ரீஸில் வந்து சன்லைட்டே வந்து அவ்வளோ கிடைக்காது. அந்த பீப்புளாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோர்டிஃபைடு மில்க் வந்து வாங்கி கன்சியூம் பண்ணுவாங்க. தென் ஆயில் வித் விட்டமின் ஏ. நம்ம ஆயில் வந்து எசென்சியல் இன்க்ரீடியண்ட்டில் வந்து இருக்குது. நம்மளோட ஃபுட் ப்ரிப்பரேஷனில் எசென்சியல் இன்க்ரீடியண்ட்டில் ஆயில் ஒன்று. இந்த ஆயிலில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விட்டமின் ஏ, அகெயின் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக விட்டமின் ஏ வந்து ஃபோர்டிஃபை பண்ணியிருக்காங்க. விட்டமின் ஏ டெஃபிஷியன்சியில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நைட் பிளைண்ட்னஸ், தென் மாலை கண்ணுன்னு சொல்கிறோம்ல அதுதான் நைட் பிளைண்ட்னஸ், க்ரோத்தால்மியா, நெக்ஸ்ட்டு பைடாட் ஸ்பாட், அப்புறமா கார்னியா ஜீரோசிஸ் அதெல்லாம் வந்து அட்டாக் ஆகும். அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக விட்டமின் ஏ வந்து என்ரிச் பண்ணி இந்த ஆயில் ப்ரிப்பரேஷனில் வந்து பண்ணுறாங்க. இதே மாதிரி வந்து ஃபுட் இன்டேக்கை மட்டும் இல்லாமல் நிறைய காஸ்மெட்டிக்ஸ் பொருள்லேயும் வந்து அயன், அப்புறம் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்காக அயன் கண்டென்ட், அப்புறம் நம்மளோட ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அயன் அண்ட் விட்டமின் சி கண்டென்ட்லாம் வந்து ஃபோர்டிஃபை பண்ணுறாங்க. இது வந்து எதுக்காக நம்மளை மெயினாக பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்மளோட டயட்டில் வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து என்ன பண்ணாது நம்மளோட தேவையான எனர்ஜி, அதாவது மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்டு மைக்ரோ நியூட்ரியன்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ணாது. ஸோ தட் ஃபோர்டிஃபைட் ஃபுட்ஸ் ஆல்சோ வி நீட் டு கன்சியூம். திஸ் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் ஃபோர்டிஃபிகேஷன். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் இன் ஃபுட்டு, ஃபுட் ரிலேட்டட் ஆர் இன் காமன் ஹியூமன். எவ்ரி ஒன் நீட்ஸ் டு லேர்ன் அபவுட் திஸ் ஃபோர்டிஃபிகேஷன் ஃபுட் ஸோ தேட் யூ கேன் ஓவர்கம் திஸ் மைக்ரோ நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி.